எங்கடி வைஸ் பிரசிடென்ட் பார்த்திபன் சார காணும்? நம்ம கிளைன் கம்பெனில இருந்து ஆர்ஜே ராமன் வராரு. அவரை ரிசீவ் பண்றதுக்காக ரிசெப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. முடிச்சிட்டீங்களா? அதான் சார் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் முடிங்க. ஓகே சார். வாங்க சார். குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங். எக்கானமி டவுன் ஆகுது டவுன் ஆகுது சொல்றாங்க. ஓரளவுக்கு டவுன் ஆச்சுன்னா ஆள் தான் ஃபுல்லாக காலி ஆட போடுங்க. கம் இன் சார். சார், ஹி இஸ் ஆர்ஜே ராமன். ஓ ஹலோ சார், நைஸ் டு மீட் யூ. இட்ஸ் மை பிளஷர். டேக் யுவர் சீட். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ ஓகே, கேரி ஆன். சொல்லுங்க. வி ஆர் வெரி ப்ராட் ஆஃப் யூ சார். சொன்ன டைத்துக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துட்டீங்க. அது எப்படி நான் யோசிச்சு பார்த்தேன். ஐ திங்க் யுவர் ஸ்டாஃப்ஸ் ஆர் நாட் வேஸ்டிங் தர் டைம். தேங்க்யூ. இன்னும் ஒர்க்கை ஸ்பீடு பண்ணுறதுக்காகவே சில ஸ்டாஃபுகளை தேர்ந்தெடுத்திருக்கோம். அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு கூட பண்ணியிருக்கோம். உங்கள் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் வி ஆர் கோயிங் டு கெட் சம் மோர் ப்ராஜெக்ட் ஃப்ரம் சென்ட்ரல் யூரோப். ஓகே. எங்கள் HR டிபார்ட்மெண்ட் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால தான் எங்களால் இந்த அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண முடியுது. ஓ சாரி, நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன். ஒரு முக்கியமான ஆளை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. எஸ் சார். ஆ ஒரு நிமிஷம், ரூமுக்கு வாமா. ஆ தவறேன் சார். நீங்கள் சொன்னீங்களா ராமன், இந்த ப்ராஜெக்டை சுறுசுறுப்பாக முடிச்சு சீக்கிரம் தரோன்னு. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? மிஸ் கோதை. ஹாய். ஹாய் கோதை. உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நேற்று தான் கோவிலில் நானும் எங்கள் அம்மாவும் இவரை பார்த்தோம் சார். வெரி நைஸ் ஃபேமிலி சார், ரொம்ப மரியாதைக்குரியவங்க. இவ்வளவு மோசமான குடும்பத்தில் சம்பந்தம் வைத்தால் நான் வேதத்தை மீறியவனாவேன். எக்ஸ்கியூஸ் மீ கோதை, என்ன யோசனை? ஒன்றும் இல்லை. நீங்க இங்க இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பை தி வே, கன்வே மை ரிகார்ட்ஸ் டு யுவர் மதர். ஷூர் சார். இவங்க இந்த ஆஃபீஸ்ல மட்டும் என்ன கைட் பண்ணல சார், நேற்று கோயிலையும் இவங்க தான் கைட் பண்ணாங்க. வாட் எ சர்ப்ரைஸ். எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. ஓகே சார், நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். வரேன் ராமன். வரேன் சார். சந்துரு சார், பார்த்திபனை பொறுத்த கூட்டிட்டு போனால அவன் யாரு சார்? இதுக்கெல்லாம் பணம் வேணாம் சார், அவர் தான் சார் நம்ம கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குற மெயின் கிளைண்ட்டு. ஓ அப்படியா சார், போங்க சார். எப்படி பார்த்தா என்ன தான் சார் தப்பாக நினைப்பாரு? உன்னை தப்பாக நினைப்பாரு, எல்லாம் என் நேரம்யா. ரொம்ப எஃபிஷியண்டாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார், கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு யூரோப் மார்க்கெட் மட்டும் இல்லை, இப்போ அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்க மாறுதல்னால உங்களுக்கு அமெரிக்கன் ப்ராஜெக்ட் கூட கைக்கூடி வரப்போகுது. தேங்க்யூ. சொன்ன சொல்ல காப்பாற்றி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நிச்சயமாக சொல்கிறேன் சார். உங்கள் கம்பெனி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பயங்கரமாக ரீச் ஆக போகுது. ஓகே சார், ஐல் டேக் லீவ். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், இட்ஸ் அ பிளஷர் மீட்டிங் யூ. சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? கோதை அவங்க கேபின் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களை பார்த்துட்டு கிளம்பிடுவேன். நோ ப்ராப்ளம், நான் காமிக்கிறேன், வாங்க. கம் ஆன் கம் ஆன் கம். சார், மிஸ்டர் ராமன் வாங்கிட்ட ஏதோ பர்சனலாக பேசணுமா? சிட் டவுன் ப்ளீஸ். தேங்க் யூ ஸோ மச் சார். சார் சீ யூ சார். ஓகே சார். வெரி சாரி கோதை,
அன்னைக்கு கோயிலில் நான் தரிசனமே பண்ணல, அம்மா தான் பிரசாதம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா பார்க்கலான்னு சொன்னாங்க, பட் நான் அட்ரஸ் வாங்க மறந்துட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஹேவ் யுவர் ஹவுஸ் அட்ரஸ்? யா யா, இந்தாங்க எழுதிக்கோங்க. நம்பர் 16. யா, டெல் மீ. கண்ணதாசன் ரோட். ஓகே. சென்னை 28. ஓகே. Thank you so much. வாங்க, நான் உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறேன். ஆல் ரைட், வாங்க. Okay, Kodai. It's a pleasure to meet you again. Okay, hope to see you soon. Sure. Bye. வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா. ஆபீஸ்க்கு வரவன் போறவங்க கிட்ட எல்லாம் கைய கொடுத்து சிரிச்சு சிரிச்சு பேசுறாளே, ஆனா ஏகிட்ட மட்டும். ஆ, எஸ் எஸ், உட்காருமா. ஓகே, ஐ வில் கால் யூ லேட்டர். பாய். கோதே, மிஸ்டர் ராமன் வெரி நைஸ் பர்சன் இல்ல? எஸ் சார். அவர் சொன்ன விஷயத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? சொல்லுங்க சார். சொன்னா சொன்ன நேரத்தில் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துருக்காளே, அது பாராட்ட வேண்டிய விஷயம்னு சொன்னார். அதுக்கு காரணம் நீ தான் கோதை. ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார், எனக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லுண்டு, நான் என்னோட டியூட்டியை தானே பண்ணேன். சரிங்க சார், நான் வரேன். ஓகேம்மா. சொன்னா சொன்ன டயத்துல ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்குற, ஆனா மைதிலி கிட்ட சொன்ன வார்த்தையை மட்டும் காப்பாத்தல இருங்க. நாதா, வைதேகி புக்காட்டுல பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட உடனே ஊர்ல எல்லாத்தையும் போட்டது போட்டபடி போட்டு வந்துட்டமே. ஊர்ல பால்காரன் பாக்கியில இருந்து மளிகடை பாக்கி வரைக்கும் யாருக்குமே பணம் கொடுத்த பாடு இல்ல. அவள்லாம் எங்கடா சென்னைக்கு போனவாள இன்னும் காணமே, பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டாளோன்னு நம்மளை பத்தி தப்பா நினைச்சுட்டு இருக்க போறானா? நீ சொல்றது வாஸ்தவம்தான். இருந்தாலும் இங்க வைதேகி தனிஜாக வைக்க வேண்டிய வேலை ஒன்னும் பாக்கி இருக்கு, அதை முடிக்காம நாம எப்படி போறது? அதுக்காக கொடுக்க வேண்டிய படத்தை கொடுக்காம இருக்க முடியுமா? நான் ஒரு யோசனை சொல்றேன், கொஞ்சம் கேக்குறேளா? சொல்லு. நீங்க மைத்திலியோட இங்கேயே இருங்கோ, நான் ஊருக்கு போய் எல்லா மேட்டரியும் செட்டில் பண்ணிட்டு மத்த நாளே திரும்பி வந்துடுறேன். என்ன சொல்றேளா? நீ மட்டும் ஊருக்கு போயிட்டு வரதாது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு என்னடா பயம், கும்பகோணம் போற பஸ்ல ஏத்தி விட்டேன்னா பொழுது சாயத்துக்குள்ள ஊர் போய் சேர்ந்துருவேன். நீ சொல்றது சரிதான், இருந்தாலும் காலம் கெட்டு கிடக்க அதான் கவலையா இருக்கு. அதோட மட்டும் இல்லாம நம்ம திருவல்லிக்கேணி ஜனார்தனோட சேர்ந்து ஒரு ஆபீசரை பார்க்க வரேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் அவனோட போகணும். அப்புறம் மைதிலிக்கும் துணைக்கு யாரும் இல்லையே. சரி, போயிட்டு வா. நான் ஊருக்கு போயிட்டேன்னதும் மாத்திரை சாப்பிட மறந்துடாதீங்கோ, வேளா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுங்கோ. பாத்தியா மைதிலி, ஊர்ல நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்கிறதுக்காக மாமி தனியாவே ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்ற. அப்படியே மாமி? மாமிக்கு ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தி. மாமி பொறுப்பானவன் எனக்கு தெரியாதா என்ன, புதுசா சொல்றீளே. தேங்க்ஸ் மாமி. ஓகே ஓகே, வாங்க. என்னன்னா, ஜானகி இன்னும் காணல. வந்துரும் ஆலமேலு, புது ஆபீஸ் புது அட்மாஸ்பியர், எல்லாம் பழக வேண்டாமா? சட்னு கிளம்பி வந்துட முடியுமா? என்ன, ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கேளா? பா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா?
என்னடா இவன் இன்னும் ஆளே காணும்னு பாட்டி கேட்டுட்டு இருந்திருப்பா. கரெக்டா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. அதை மட்டும் கண்டுபிடிக்கல தாத்தா, அண்ணி நான் கோயில மீட் பண்ணல ஆண்டி, அவளோட அட்ரஸ் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். என்ன இத பாருங்க, என்ன இப்படி முழிக்கிறேன், நான் எப்படி இந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சேன்ட்டா? வெரி சிம்பிள், இன்னைக்கு என் மெயின் கிளையண்டோட ஆபீஸ்க்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா சிஸ்டர். சிஸ்டரா? ஆமா பாட்டி, நான் கோயில மீட் பண்ணல ஆண்டி, அவ டாட்டர் தான் கோதை. சோ இன்னைக்கு போன ஆபீஸ்ல அவங்க HR டிபார்ட்மெண்ட்ல இவதான் ஹெட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவகிட்ட அட்ரஸ் கேட்ட உடனே கொடுத்துட்டா. என்ன, நான் ஜானகிராமனோட தாத்தா, அட்ரஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்னு ஜம்பமா சொன்னேன், உங்களை நம்பிட்டு இருந்தா என்ன ஆறுது? ஏய், நானும் கண்டுபிடிச்சிட்டேன்டா. சும்மா டபாய்க்காத தாத்தா, உன்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. கொஞ்சம் இரு, அலமேலு அந்த டெலிபோன் பக்கத்துல ஒரு டைரி இருக்கு, அதை எடுத்துன்னு வா. தாத்தா உண்மையை தான் சொல்றியா? நீ கண்டுபிடிச்சிட்டியா என்ன? என்னால நம்ப முடியல தாத்தா. ஏய், நீ நம்பிதான் ஆகணும். கொண்டா தேவர், தாத்தா யூ ரியலி கிரேட், உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன் தான், மிரட்டிட்டப்போ. ஆமா, இந்த அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச? எப்படின்லாம் கேட்கப்படாது, என்னால முடிஞ்சதா இல்லையா? ஏய், இப்போ ஒத்துக்கிறியா நான் மிஸ்டர் ஜானகிராமனோட தாத்தான்னு, என்னால எல்லாம் முடியும்னு? ஒத்துக்கிறேன் தாத்தா, நீ பெரிய ஆள் தான். சரி, எனக்காக நீ கஷ்டப்பட்டு இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிருக்க, தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து. என்னண்ணா, ரங்கநாயகியோட அட்ரஸ் ஜானகிக்கு கிடைக்காதுன்னு சொன்னேன், இப்ப கிடைச்சுடுத்தே. நாம என்ன பண்ண முடியாத மேலு, நம்ம ஒண்ணு நினைச்சா பகவான் ஒண்ணு நினைக்கிறார். என்ன ராஜபண்ண, மூணு நாள் ஆளை காணல, அறுவடை எல்லாம் முடிஞ்சாச்சு? இல்ல, அறுவடை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நேத்து ஊர் பஞ்சாயத்து கூட்டம், அங்க போய் மாட்டிக்கிட்டேன். என்ன பஞ்சாயத்து? இப்பெல்லாம் ஊர்ல மாடுங்க ரொம்ப திருட்டு போகுது. இந்த ரெண்டு மாசத்துல 6 மாடுங்க திருட்டு போயிருக்குன்னா பாத்துக்கிய. மேய்ச்சலுக்கு விடுற மாடுங்களெல்லாம் பத்திட்டு போயிடறானுங்க. நேத்து சுப்பு கோனார் வீட்டு மாட்டை திருடிட்டு போயிட்டானுங்க. மாடு திருடுறது ஒன்றும் புதுசு இல்லை, மகாபாரத காலத்தையே நடந்திருக்கு. பாண்டவர்கள் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது துரியோதனை என்ன பண்ணான்னு தெரியுமோ? அவ ராஜ்யத்துக்கு உள்ள புகுந்து அவ மாட்டெல்லாம் திருடிட்டு போயிட்டான். பாண்டவா எப்படி மாடை தேடி வருவான்னு தெரியுமே, அதனால திருடுறது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. இப்பெல்லாம் திருடு போனா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், திருடு போகாம பாத்துக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். அதுக்குத்தான் இப்ப ஊர்ல காவல் போடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்ன அந்த பாரு, யாரோ ஒருத்தன் மாட்டை ஓட்டின்னு வரான், அவனுக்கு என்ன? அவனுக்கு என்னவா, மாட்டை திருடிட்டு போறான், அது ராஜமயங்கார வீட்டு மாடு. மனுஷாலேயே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, மாட்டை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிற? விசாரிக்கிறேன், தெரியும் பாரு. யோ, இங்க வாயா. யாரு அடி? பக்கத்தூர் நாச்சியார் கோளுங்க. யோ, யார் மாடு இது? என் மாடு தாங்க. யோ, இது உன் மாடு இல்ல, மரியாதையா உண்மையை சொல்லு, எங்க இருந்து திருடிட்டு வர? உண்மையதாக சொல்றேன், நான் திருடு இல்லைங்க, கோடி விட்டு சாமி தான் இதை எனக்கு கொடுத்தாரு. விலைக்கு கொடுத்தாரா? இல்ல, இனாமா கொடுத்தாரு. இனாமாவா? நம்புற மாதிரி இல்லையே. நீங்க வேணா அவரை கேட்டு பாருங்க. கேட்க தான் போறேன், என் கூட வா. ஓட்டியா மாட்டை? ஓட்டு மாட்டை அங்கேயே கட்டிட்டு வா. ராஜா இங்கார், ராஜா இங்கார், வாங்க வாங்க. இன்னொருத்தருக்கு தானமா கொடுக்கலாமா? அது தப்பில்லையா? மாடு தானமா வந்த வேளை பையனும் தவறி போயிட்டான். ரெண்டு மாசமா ஆம்படையா உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கா. பேர்தான் ராஜா ஐயங்கார், ஆத்துல தரித்திரம் தாண்டவம் மாடுறது. நாங்க படுற சங்கடங்கள் போறாதுன்னு அந்த மாடு எங்களோட சங்கடப்படணுமா? அதனாலதான் நான் அவருக்கு கொடுத்து விட்டேன். ராஜா ஐயங்கார், உமக்கு பெரிய மனசு, நாங்க தான் சரியா புரிஞ்சுக்கல. கிராமத்துல நிறைய மாடு திருடு போகுதே,
ஒருவேளை இவன் திருடினு போறானோங்க சந்தேகத்தான் நாங்க வந்து கேட்டோம், வேற ஒண்ணும் இல்ல. ஆனாலும் இந்த வறுமையிலையும் நாங்க பட்டினி கிடக்கிறோம், அது போதும். ஆனா அந்த பசுமாடு பட்டினி கிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு பெரிய மனசு. இதைத்தான் வறுமையில் செம்மைன்னு சொல்லுவா. கவலைப்படாதீங்கோ, நிலைமை இப்படியே இருந்துடாது. புப்புலியப்பம் புண்ணியத்துல உங்க கஷ்டமெல்லாம் தீரும். நீங்க பழையபடி ஓஹோன்னு இருப்பேள். உங்க வாய்மொருத்தம் அப்படியே நடக்குது. நீங்க போங்க. நீ மாட்டை ஓட்டிட்டு போயா. ஏன் தேசிகா, என்ன இப்படி சொல்லிட்டேன்? என்ன நான் என்ன சொல்லிட்டேன்? தானமா வந்த பொருளை இன்னொருத்தருக்கு தானம் கொடுக்க கூடாதுன்னு தானே சொன்ன? நீ சரியா புரிஞ்சிக்கல. தானமா வந்த பொருளை அவர் யாருக்குனாலும் கிரயம் பண்ணலாம், மறுபடியும் தானமா கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா இவர் யாருக்காவது தானம் கொடுத்தா கொடுத்த தானத்தை திரும்பி வாங்க கூடாது. அதைத்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதைத்தான் அவரும் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்ல, ராஜா ஐயங்கார் ஓஹோன்னு வாழ்ந்த மனுஷன், இடையில ஏதோ சிரமங்கள், இந்த மாடு வந்த வேலை தான் அப்படி ஆயிடுத்தோன்னு பயந்துட்டு இனாமா கொடுத்துருக்காரு பாரு. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த மாடு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார் பாத்தியா. அந்த பெருந்தன்மை பெரிய மனசு யாருக்கு வரும்? பாவம், நல்ல மனுஷன். என்னமோ தேசிகா, உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. உன்னை மட்டும் இல்ல, நீ சொல்ற வேதம் சாஸ்திரங்கள் இதை கூட என்னால புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சிக்கவே வேண்டாம். அவன் அந்த மாட்டை திருடல, அத புரிஞ்சுண்டியா? அது புரியுது. அது போதும், வா போலாம். பாவை